வணக்கம்ங்க. நான் உங்கள் வேல்முருகன். ஹீரோ வேல்ஸ் குக்கிங் சேனல் மூலமாக இன்னைக்கு நம்ம பழைய ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். செலவு ரசம். நான் சின்ன பிள்ளையா இருந்து இருக்குள்ள பிடிச்சி பாட்டியா எங்கள் அம்மா எல்லாமே வச்சு காய்ச்சுவாங்க. எல்லாமே அரைச்சி பாப்பா எங்கள் பாட்டியா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லைன்னா கூட செலவு ரசம் வைக்கும். செலவு ரசம் வச்சு சோறு போட்டு வட்டில் வழியாக ரசத்தை ஊற்றிக்கிட்டு குடிப்பாங்க. அதை குடித்தா அந்த சளி கூட நல்லாகுது அப்படின்னு அன்னைக்கு எங்கள் பாட்டியா செஞ்சு சாப்பிடுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தையில் எல்லாம் பாட்டியெல்லாம் வச்சு வித்துட்ருப்பாங்க. இது இந்த செலவு ரசம் எதுக்கு, மருத்துவ குணம் உள்ள ரசம். தினமும் இந்த தக்காளியை போட்டு புளி ரசம் வச்சு சாப்பிட்றத விட இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த ரசம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்துட்டு இதுதான் செலவு கடையில் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அம்மியில் கால் நீட்டி போட்டு வறுக்கு வறுக்குன்னு அரைச்சி காய்ச்சி சோறு கொஞ்சமாக தான் போடுவாங்க. ரசம் தான் வட்டில் வழியே ஊற்றுவாங்க. அது நல்லா இருக்கும். அப்படி அது அரைச்சிக்கிறாங்க காய்ச்சக்குள்ளே என்னாரும் நம்மளுக்கு சோறு ரசம் வரும் அப்படின்னு பார்க்கறது தான். அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அந்த ரசத்தை வச்சு கொடுப்பாங்க. இது வந்து பழைய காலத்து முறைன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இல்லை மெடிசன் அது இது கொடுக்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் கிச்சனில் செய்ய போகிறாங்க. அது என்னென்ன போட்டு செய்யணும், அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களெல்லாம் நானே சொல்கிறேங்க. அது நிறையா பொருள் இருக்குங்க. அதெல்லாம் நான் கேள்விப்படாத பேராக இருந்தது. அந்த கேள்விப்படாத பேரை வந்து உங்ககிட்டயே சொல்கிறேன். ஒரு பாட்டிமங்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் சொல்லிடக்கூடாது கண்ணு, சொன்னால் நம்ம வந்து எப்படி கண்ணு எல்லாருமே செய்வாங்களே கண்ணு அப்படின்னாங்க. அவங்ககிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அந்த ரெசிபி வந்து அப்பயே ரெண்டு மூணு சொல்ல மாட்டாங்க. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்ன அவங்க சொன்னாங்களோ அதை சொல்கிறேங்க. ஏன்னா இது வந்து சந்தையில் கிடைக்கிறது, அவங்க வியாபாரத்தை நம்ம தடுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. நம்மளே இது வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நானே சொல்லிடுறேன். அவங்க எப்படி செய்கிறாங்க, அம்மாவும் எங்கள் வீட்லேருந்து தான் செய்ய போகிறாங்க. வாங்க போய் கிச்சனில் பார்ப்போம். செலவு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். புளி 200 கிராம் எடுத்துருக்குறோம். பூண்டு நம்ம ஒரு 15 பல் இருந்தால் போதும். பூண்டு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, மிளகாய் 15 மிளகாய் எடுத்துருக்குறோம், வரமிளகாய். கடுகு 1 டீஸ்பூன் போட போகிறோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட போகிறோம். கருப்பிலத்தலை தேவையான அளவு. சுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டி. இது வந்து கடல் நுரை. இது வந்து ஒரு சின்ன சைஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கோம். கடல் நுரை. லவங்கம் 3 பீஸ் எடுத்துருக்குறோம். பெருங்காயை கட்டி இந்த அளவுக்கு சின்னதாக ஒன்று எடுத்துருக்குறோம். திப்ளி 2 பீஸு எடுத்துருக்குறோம். பட்டை 1 பீஸ் இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். இந்த காய் பேர் வளம்புரி இடம்புரின்னு சொல்லுவாங்க. இந்த காய் நேமு, இந்த காய் ஒன்று எடுத்துருக்குறோம். இது RCI வாயு விளங்கம். இது நம்ம ஒரு 5 6 பீஸ் எடுத்துருக்கோம். 6 7 பீஸ் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மற்ற பொருள் எல்லாம் பிரித்து உங்களுக்கு சொல்லிட்டேங்க. இந்த பொருள் வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு 20 கிராம் இருக்குது. மொத்தமாக எடை போட்டிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேங்க. இதில் வந்து சுரக்குப்பைன்னு ஒரு விதைங்க. அப்புறம் கரும் சீரகம், சோம்பு, சீரகம், சுக்கு, இதெல்லாம் கலந்து ஒரு 20 கிராம் இருக்குங்க. புளி வந்துங்க 200 கிராம் ஊற வைக்கிறேன். செலவு ரசத்துக்கு தேவையானது இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு ரசம் வைக்கக்குள்ள நான் காமிக்கிறேன். புளி கரைச்சாச்சு. புளி வடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிக்கு போகிறோம். வடிக்கிறோம் பாருங்கள். நல்லா சரடி வச்சு வடிச்சுக்கலாம். செலவெல்லாம் அரைச்சி வச்சிட்டிங்களா? செலவெல்லாம் அரைச்சி அம்மியில் அரைச்சி கொண்டுட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்தெல்லாம் ஹோட்டலில் வேலை முடிஞ்சுதா? நல்ல வேலையும் முடிஞ்சிட்டு வந்துட்டோம்மா. இனிமேல் அவங்க பார்த்துக்குவாங்க. அம்மா சட்டி வச்சிடலாம்மா? ஆ, சட்டி வைக்கணும். ஏம்மா இந்த ரசம் எப்படி இருந்து வச்சிட்ருக்காங்கல்லாம்? நான் சின்ன பிள்ளையா இருந்து இருக்குள்ள பிடிச்சி பாட்டியா எங்கள் அம்மா எல்லாமே வச்சு காய்ச்சுவாங்க. உங்கள் பாட்டியா கிட்ட இருந்து உங்கள் அம்மா கற்றுக்குச்சு, உங்கள் அம்மா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? நான் கற்றுக்கேன். எல்லாமே அரைச்சி அப்பப்போ எங்கள் பாட்டியா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லைன்னா கூட செலவு ரசம் வைக்கும். செலவு ரசம் வச்சு சோறு போட்டு வட்டில் வழியாக ரசத்தை ஊற்றிக்கிட்டு குடிப்பாங்க. அதை குடித்தா அந்த சளி கூட நல்லாகுது அப்படின்னு அன்னைக்கு எங்கள் பாட்டியா செஞ்சு
சாப்பிடுவாங்க. இதில் எல்லா செலவும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டீங்களா? எல்லா செலவும் இருக்குது. மிளகாயும் போட்டிங்களா இதுலயே? மிளகாய், சீரகம், பூண்டு, செலவு முதலான நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்த செலவு எல்லாமே அதில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். டேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுதான் வேலை. தாளிக்கிறது ஈஸியாக தளிச்சிடலாம் மாட்டிருக்கு. தாளிக்கிறது ஈஸியாக தளிச்சிடலாம். அதை அரைக்கிறது தான் நேராகுது. அரைச்சி எடுக்கணும். சட்டி சூடியரிச்சு மண்ணை ஊற்றிக்கலாமா? எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த எல்லாம் ஊற்றிட்டுமாம்மா? தேவையான எண்ணெய் ஊற்று, எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்று போதும். ரொம்ப அதிகமாகவும் ரசத்துக்கு தேவையில்லை. போதும். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு கடுகு போடு. இது குழந்தை பிறந்தப்போ கூட கொடுப்பாங்களம்மா அந்த ரசம்? குழந்தை பிறந்தா தான் அப்போல்லாம். குழந்தை பிறந்துட்டு இதுதான் செலவு கடையில் வாங்கிட்டு தச்சிக்கிட்டு கம்மியில் கால் நீட்டி போட்டு வறுக்கு வறுக்குன்னு அரைச்சி காய்ச்சி சோறு கொஞ்சமாக தான் போடுவாங்க. ரசம் தான் வட்டில் வழியே ஊற்றுவாங்க. ஒரு மாதத்துக்கு தான் சாப்பாடு. ஆமாம், செலவு ரசம் செலவு ரசம்னு இதுதான் காய்ச்சுவாங்க. காய்ச்சி காய்ச்சி கொடுப்பாங்க. அது நல்லா இருக்கும். அப்படி அது அரைச்சிக்கலாங்க. காய்ச்சக்குள்ளே என்னாரும் நம்மளுக்கு சோறு ரசம் வரும் அப்படின்னு பார்க்குறதான். அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு மாதமாக இதே ரசத்தை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், ரசம் ரசம்னு ரசத்தையும் கொடுத்து உடம்பு தட்டாட்டாகும். உடம்பு தட்டாட்டாகும்னு ரசம் கருட்டி பனவெல்லாம் எல்லாம் இப்போ கொடுப்பாங்க. யார் பனவெல்லத்தை பார்க்குறாங்க, யார் திங்கிறாங்க? இந்த ரசமே நிறைய பேர் வைக்க மாட்டாங்க பிள்ளை. இந்த ரசமெல்லாம் யார் அதை அரைச்சிட்டு வைக்கிறாங்க? எந்த கடையில் இருக்குதுன்னு சந்தங்களுக்கு தெரியாது. எதன்னா பட்டிக்காட்டில் ஒன்று ரெண்டு பட்டிக்காட்டில் கூட அந்த அளவுக்கு யாரும் விரும்புறதில்ல. அதை செய்ய அதை கொண்டுட்டு வந்து செஞ்சு அரைச்சி காய்ச்சறதில்ல. நான் அரைச்சி சாப்பிட்டு இதை பார்த்துட்டாங்கன்னு உடைய மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மனமாகவும் அந்த ரசம் சாப்பிட சாப்பிட இன்ன நாள் சோர் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும். கடுவு பொருந்துச்சு போடும் கேட்டேன். அதையும் இப்போ எண்ணெயில் நல்லா வணக்கணுமா? ஆமாம், இது எண்ணெயில் வணக்கணும். நல்லா மிளகாய் அதுலேயே இருக்குது. எல்லாமே இதுலேயே இருக்குது, எதுவும் போட வேண்டியதில்லை. சக்கரையும்பா போதுமாம்மா? நல்லா செலவு போட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுங்க. இப்போ பாரு, ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்க புளி ஊத்துறோம். இன்னும் தண்ணி ஊற்றுங்க. இந்த கொண்டு உப்பு உப்பு பாருங்க, தேவையான அளவு. ரசத்துக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிடலாமா? ஊற்று. போதும் 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 போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ரசம் உரக்கட்டி கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கணும். கொதிச்சா தான் அந்த மனமே வரும். இன்னும் எவ்வளோ நேரமாக கொதிக்கிறதுக்கு? அவ்வளோதாங்க, இன்னும் 10 நிமிஷம். நுரக்கட்டி கொதிக்க கொதி ஒன்றுமா இல்லை? அப்படி நுரக்கட்டி ஒரு கொதி வர லெவலில் நீட்டியாக எடுத்துடலாம். அதுக்கு மேலே அதிகமாக வந்து கொதிக்கிறது கொட்டோம்னா அது ஒரு கடுத்து போயிரும்னு சொல்லுவாங்க. அது ரசம் ஒரு மாதிரியே நல்லா இருக்காது. நல்லா இருக்காது, டேஸ்ட் மாதிரி போயிடும். மாறி போயிடும். அதனால தான் புளி யாருமே ரசத்தை வந்து கொதிக்கி நம்ப விட மாட்டாங்க. நுரக்கட்டினா போதும் போதும் அப்படின்னு எடுக்கிறது. உங்கள் பசங்களுக்கு குழந்தைங்களாம் சளி பிடிச்சி வச்சு கொடுப்பீங்களம்மா? வச்சு கொடுப்போம். அடிக்கடி செய்கிறதில்ல? அடிக்கடி செய்கிறதில்ல கண்ணு. அரைக்கணுமே உட்காந்துக்கிட்டு, அதுதான பிரச்சனையே. கல்லில் அரைச்சி காய்ச்சினோம்னா அந்த செலவு ரசம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அரைச்சிக்கிட்டு காய்ச்சறது. இப்போ டவுனில் இருக்கிறீங்களா? மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அரைக்கலாம், மிக்சிலையும் அரைக்கலாம். அரைக்கலாம், ஆனால் மெயினாக அந்த சூடேறாமல் அரைக்கணும். ரசம் வைக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். ஆமாம் ஆமாம், எல்லாமே எந்த குழம்புமே பக்குவம் இல்லாத குழம்பு வச்சா எந்த குழம்புமே நல்லா இருக்காது. வெள்ளையன் உரம் மேலே வருது, ரசத்துக்கு வரும்.
நுரக்கட்டிருச்சுங்க. இதை பாருங்க, பக்கத்து அடுப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ ரசம் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம். அம்மா செலவு ரசத்தை எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப பாருங்க பாருங்க. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கிறது இல்லை, சூப்பராக சாப்பிடலாம், சூப்பராக சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இன்னொரு நாளைக்கு இந்த ரசம் வச்சு சாப்பிடலாம். நம்மளுக்கு நல்லா தினமும் இந்த தக்காளியை போட்டு புளி ரசம் வச்சு சாப்பிட்றத விட இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் இந்த செலவு வாங்கிட்டு வந்து எல்லோரும் இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இப்போ எல்லாமே கரெக்டாக போச்சு, சூப்பராக கரெக்டாக போச்சு. இந்த செலவு வந்துங்க சந்தையிலேயே இல்லையே, செலவு விற்கிற கடையும் தனியாக அதுக்கு ஒரு கடை இருக்குதுங்க. அதில் போய் ரசம் வைக்கிறதுக்கு செலவு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க. வேறு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களாம்மா? எல்லாமே கொடுப்பாங்க, செலவு ரசம்னாவே எல்லாமே கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. காய்ச்சல் சளி நல்லாகும், நல்லா இருக்கும். உடம்பு தட்டாட்டுறோம், குழந்தைங்களுக்கு பெரிய மனசருக்கு எல்லாருமே சாப்பிடலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அம்மா ரசம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.